நண்பர்களே வணக்கம். நம்ம சாஸ்திரம் பண்ணால் நம்ம மனசை வந்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி சொல்கிறாங்க. அந்தக்கரணத்தை வந்து அதுக்கப்புறமா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி நாலாக கூட பிரித்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனசில் ஏற்படுற நினைவு, உணர்ச்சி அதை எல்லாத்தையும் மனங்கிற பேர்லேயும், நம்ம என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறத புத்திங்கிற பேர்லேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட இயல்பு, அதாவது சித்தம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை தனி நபராக எடுத்துக்கொள்கிறத வந்து அகங்காரம்னு சொல்கிறாங்க. அவன் அகங்காரம் பிடிச்சவன் கூட சொல்கிறாங்களே சமயத்தில், ஒரு வேளை அதாக தான் இருக்கும் போல் இருக்குது. சரி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாலு எப்படி செயல்படுது? இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சனி ஞாயத்தோடு சேர்த்து ஒரு அஞ்சு நாள் திடீர்னு நமக்கு லீவு கிடைக்கணும், நம்ம என்ன செய்வோம்? அது சம்மர் சீசனாக இருந்தனாக்கா சரி எங்கேயாவது நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு எதாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தோணும். இல்லாட்டி நம்ம வீட்டையே நம்ம ரிப்பேர் பார்க்குற பணி இருந்தால் அதை நம்ம பார்த்தோம்னாக்கா அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தோணலாம். இல்லாட்டி கிராமத்தில் உள்ள நம்ம பூர்வீக வீட்டை நிலத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே கூட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ பல விதமான ஆலோசனை நம்ம மனசுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பல விதமான ஆலோசனை எடுத்து கொடுக்குறது தான் நம்மளோட மனசு. அது ஒன்றை மட்டும் சொல்லாமல் பழசையும் எடுத்து சொல்கிறது தான் அதோடய இயல்பு கூட. ஆனால் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்மளால் செய்ய முடியாது. ஏதோ ஒன்றை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தணும். அப்படி அந்த ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த புத்தியோட வேலையாக இருக்குது. அதாவது இப்போ மனசு சொல்கிற ஆலோசனை அம்புட்டியும் அப்படியே பரிசீலித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் புத்தி. அதனால் ஆலோசனை வழங்கிறது மனம், அது பல இதையும் சொல்லுது. ஆனால் தீர்மானம் சொல்லி செய்கிறது வந்து புத்தி தான் செய்யுது. அடுத்தாப்பில் வந்து அந்த சித்தம் அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கதையை பாருங்களேன். இப்போ வந்து நம்ம சங்ககால இலக்கியத்தில் இந்த கதை வருது. அதில் ரெட்டையர்னு சொல்கிற ரெண்டு புலவர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை தெரியாது, இன்னொருத்தர் நடக்க முடியாத முடமாக இருக்கிறாரு. இந்த ஆனால் இந்த பார்வையற்ற புலவர் வந்து நல்லா வாட்டா சாட்டமாக நல்லா இருக்கார். அவர் இந்த கால் ஊனமுற்ற புலவருக்கு வந்து நல்லா கண் பார்வை இருக்குது. இதனால் இந்த ரெண்டு பேருமே ஒரு காம்பினேஷன் போட்டுக்கிட்டாங்க. இந்த பார்வையற்ற புலவர் வந்து அந்த முடமான புலவரை தன்னோட தோளில் சமந்துக்குவார். எந்த பாதையில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த தோளில் அமர்ந்திருக்கிற அந்த பார்வை உள்ள புலவர் வந்து சொல்லுவார். அவர் சொல்கிற வழியில் இந்த பார்வையற்றவர் வந்து பயணம் செய்வார். இந்த மாதிரி தான் நம்மளோட சித்தத்துக்கு வந்து சுத்தமாக பார்வையே கிடையாது, ஆனால் அவரோட தோளில் உட்காந்துட்டு ஜம்முனு சவாரி செய்கிறார் பாருங்கள், அந்த பாதையை காட்டுறவர் தான் புத்தி. இப்போ நம்ம வந்து தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். தூரத்துலேருந்து ரொம்ப பேர் அப்படியே கும்பலாக நோ கூடி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன கூடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நம்ம மனசு வந்து ஒரு ஆலோசனை சொல்லுது, அப்படி கூடி நிற்கிறவங்களை போய் பார்த்தா என்ன, நம்மளும் போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுது. அது சொல்லி முடித்த அடுத்த கணமே அதே மனசு வந்து அங்கே இருக்கிறவங்கள பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, ஆளெல்லாம் வாட்ட சட்டமாக இன்னும் ஒரு மாதிரி இருக்கானுங்க, அங்கே போய் தேவையில்லாத பிரச்சனை போய் இதை மாட்டிக்கூடாது, வேறு பாதையில் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கூட மனசு சொல்லுது. இப்படி நம்ம மனசே ரெண்டு விதமான ஆலோசனையை ஒரே சமயத்தில் சொல்லிடுது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. ஒன்று வந்து கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது, இன்னொன்று கூட்டத்தை விட்டு எங்கேயா ஓடி போயிடுன்னு சொல்லுது. புத்தி தான் இந்த ரெண்டு ஆலோசனை எதனாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டு அடுத்ததை நிராகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இப்போ முதலாவது ஆலோசனை நம்ம புத்தி ஏற்றுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நம்மளோட சித்தம் வந்து ஒரு ஆர்வத்தை அங்கே வழங்குது. அந்த ஆர்வத்தினால நம்ம அந்த கூட்டத்தை நோக்கி அங்கே போகிறோம். ஒருவேளை அந்த புத்தி வந்து முதலாவது ஆலோசனை நேராகச்சு, ரெண்டாவது இதை பண்ணதாக வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு அதே சித்தம் வந்து நமக்கு வந்து ஒரு பய உணர்ச்சியை உண்டாக்கிவிடுது. இந்த மாதிரி நம்மளோட அக இயக்கத்தில் வந்து முக்கியமான பங்கை வகிக்கிறது இந்த புத்தி தான் வகிக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்மளோட அக இயக்கத்தில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த புத்தி தான் வகிக்குது, அது என்ன முடிவு செய்யுதோ அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். இது தெரியாமல் வந்து நிறைய பேர் இந்த நம்ம இயல்பை மாற்றணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் நமக்கு சொல்கிறாங்க.
அது ரொம்ப பயனற்ற ஒரு ஆலோசனை. ஏன்னா நம்ம இயல்பு எல்லாமே நம்மளோட புத்திக்கு தான் கட்டுப்பட்டு கிடக்குது. புத்தி தான் நம்மளை வழி நடத்துது. இப்போ புத்தி வழிகாட்ட ஆரம்பிச்சிதுனாக்க நம்மளோட சித்தமும் அதுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம புத்தியை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். இப்படி புறத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு வழிகாட்டுறது மட்டும் இல்லை, அகத்தில் கூட ஏற்படுற இந்த இன்ப துன்பான ரீதியான அக உணர்ச்சி சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலுமே எதை செய்யணும் எதை செய்ய தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட நம்ம புத்தியோட வேலையாக தான் இருக்குது. அந்த மாதிரி புத்தி எடுக்கிற முடிவுகளுக்கு ஏற்ப தான் நம்மளோட சித்தமும் கூட ஒத்துழைப்பு வழங்கிடுது. இப்போ அடுத்தாப்பில் வர்றது தான் இந்த அகங்காரம். இந்த அகங்காரம் செயல்படுறப்ப தான் நம்மளோட அனுபவம் வந்து முற்றுப்பெறுது. ஆனால் அது தெரியாமல் எல்லோரும் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், பயம் அப்படின்னு எத்தனையோ உணர்ச்சியெல்லாம் ஏற்படலாம். ஆனால் அதை வந்து நம்மளுக்கு ஏற்பட்டதாக நம்ம கருதுகிறப்ப தான் அது ஒரு அனுபவமாக ஆகுது. இப்போ இந்த இந்த நான்கிற இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதுறோம் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மார்க் போடுவாங்க. மேக்ஸில் வந்து 80 மார்க்கு அப்படின்னு சொன்னால் இது 80 மட்டும் குறிக்கல, 180 அப்படின்னு சொல்லி 100ங்கிறத ஒரு பகுதியாகவும் அது மறைமுகமாக அது குறிக்குது. இப்படி தான் இந்த நான் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பார்க்குறதா வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்குறப்ப அதே சமயத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து அவங்களுக்கு மகனாவோ இல்லை மகளாவோ உங்களை கருதிக்கிறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்க்கும்போது அந்த சமயத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ நீங்கள் உங்களை கருதிக்கிறீங்க. இப்படி நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது வந்து காணப்படுற பொருளாக இருக்குது. இப்படி காணப்படுற பொருளுக்கு ஏற்ற காண்பவனாக தான் உங்களை நீங்களே கருதிக்கிறீங்க. இப்படி வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம நினைவை பயன்படுத்தி தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட நினைவு வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக காட்டி காட்டி தான் நம்மளை புரிய வைக்குது. இப்போ நம்ம ஒரு மரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நினைவு தான் நல்லா உதவி பெறுது. அதுதான் அந்த மரத்தையும் நம்மளை பார்க்குற அந்த மரத்தை பார்க்குற நம்மளையும் ஒரே சமயத்தில் இது காட்டுது. இப்போ வந்து மரத்தை காட்டுறதுக்கு ஒரு நினப்புன்னும் நம்மளை காட்டுறதுக்கு இன்னொரு நினப்புன்னு சொல்லி அங்கே எதுவும் கிடையாது. ஒரே நினைவு தான் அந்த காட்டுற மரத்தையும் காட்டுது, காண்பவராக இருக்கிற நம்மளையும் காட்டுது. இப்போ இந்த இன்ப துன்ப உணர்ச்சிகளை பற்றியும் நம்மளை பற்றியும் நம்ம என்ன விதமான கருத்தை வச்சுக்கிறோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த நான் ஒன்று என்னவோ பர்மனண்ட்டாக இருக்கிறது மாதிரியும் நம்மளுக்கு வர இந்த மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், பயம் இது மாதிரி இன்ப துன்ப உணர்ச்சியெல்லாம் ஒன்று ஒன்றா இன்னும் இந்த பர்மனண்ட்டு நான்கிட்ட வந்து வந்து போகிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை அப்படி இல்லை. இது எப்படி இருக்குன்னாக்க, இப்போ ஒரு ரொம்ப பெரிய மரம் வந்து கலையோடு நல்லா கம்பீரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தோட நிழல் வந்து மரத்தடியில் எப்படியே கிடக்குது. இங்கே நிழலுக்கு காரணம் மரமா இல்லை மரத்துக்கு காரணம் நிழலா அப்படிங்கிற போது ஒரு கேள்வி வந்து அது கேள்வியே கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குது. பார்த்தோம்னாக்க மரம் தான் நிஜம், ஆனால் இந்த மரத்தில் தோணிய நிழல் வந்து பொய் தான். ஆனால் நம்மளோட அக அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்படியே தலைகீழாக கிடக்குது. அதாவது இப்போ வந்து கோபப்படுறவனுக்கு கோபம் ஏற்படுதா இல்லாட்டி கோபத்திலேருந்து தான் இந்த கோபப்படுறவன் வரானா, அதே மாதிரி அனுபவிப்பனிடமிருந்து அனுபவம் ஏற்படுதா இல்லாட்டி இந்த அனுபவத்திலிருந்து தான் அனுபவிப்பன் வரானா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாகவும் இருக்குது. உண்மையில் அனுபவம் தான் உண்மையானது, அனுபவத்திலேருந்து ஏற்படுற நிழலாக தான் இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறவன் வரான். அதனால் இந்த நான் சொல்கிற இந்த அகங்கார அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு நிழல் அம்சமாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கிற நிழல் அம்சம்தான் உங்களையும் என்னையும் பிரித்து காட்டுறதுக்கு இந்த அகங்கார அம்சம் தேவைப்படுது. ஆனால் இது தெரியாமல் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குறையாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது வேறு ஒரு சப்ஜெக்டாக கூட போயிடுது. இப்போ இந்த அகங்காரங்கிறது இந்த நான்னு சொன்னோம், இந்த இடத்துல வந்து நான் வந்து முக்கியமாக தேவைப்படுது.
இங்கே நான் வேறு, எனக்கு எழுத்தாப்பில் வேறு, வாகனம் வேறு அப்படின்னு பிரித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம அதிலேருந்து விலகி தப்பிக்க முடியுது. ஆனால் இது மாதிரி நான் வேறு, எனக்கு ஏற்படுற வருத்தம் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குறப்ப அது ஆபத்தாக போயிடுது. அப்படி பிரித்து பார்க்குறது மூலம் வந்து நம்ம வந்து அந்த வருத்தத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற போராட்டம் அந்த இடத்துல வந்துடுது. அதனால் நான் வேறு, என்னோடய இன்பத் துன்ப அனுபவம் வேறு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்காம, நான் வேறு இல்லை, என் இன்பத் துன்ப அனுபவம் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம அக போராட்டத்தில் நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். நன்றி, வணக்கம்.